தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அரசியல் கோமாளி மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய ஒரு அறிக்கை இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் நடந்தால் கூட எந்த அரசியல் கட்சியும் டே பை டே ட்ரையலை நீதிமன்றத்தில் நடக்க வேண்டியதை காவல்துறையில் நடக்க வேண்டியதை கமலாலயத்திலேயோ தங்கள் கட்சி ஆஃபீஸ்லேயோ எந்த கட்சியும் நடத்துவதில்லை. ஒரு வழக்கில் சந்தேகம் இருந்தால் ஒரு கட்சித் தலைவருங்கிற முறையில் உரிய காவல்துறைக்கோ உரிய விசாரணை செய்கிற ஏஜென்சிக்கோ அதை அனுப்பி இல்லை புகாராக கொடுத்து அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. ஆனால் அண்ணாமலை போன்ற கோமாளித்தனமான அரசியல்வாதிகள் மிகவும் ஒரு இக்கட்டான வழக்குகளில் ஒரு அசாதாரணமான வழக்குகளில் தினந்தோறும் ட்ரையல் நடத்தணும், தினந்தோறும் தனக்கு அறிக்க வேணுங்கிற முறையில் தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக தினமும் அறிக்கை விட்டுக்கிட்டு ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கை பண்ணியிருக்காரு. அது குறிப்பாக இன்றைக்கி மதியம் வந்த ஒரு அறிக்கை காவல்துறையை களங்கப்படுத்துறது மாதிரியும் காவல்துறையை கொச்சப்படுத்துகிற மாதிரியான அறிக்கை வந்திருக்கு. கோயம்புத்தூர் சம்பவம் 23ஆம் தேதி காலையில் நடந்தபோது 4 மணிக்கு அந்த விபத்து நடந்தால் சொல்லப்படுற போது முதல்ல போய் அந்த எரிந்த காரை போய் கைப்பற்றின காவல்துறை ஒரு நண்பர், அவர் எந்த சாதி எந்த மதம்னு யாருக்குமே தெரியாது, உள்ளே வெடிகுண்டு இருக்கா அது கூட தெரியாது. தன்னுடைய உயிரை பணைய வைத்து தன்னுடைய காவல்துறை வேலையை செஞ்ச காவல் அதிகாரிகளை இந்த சாதி இந்த மதம் அதனால் சரியில்லைன்னு தொடர்ந்து ஒரு அது உலர்கள் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் பாபர் மசூதி இடிப்புக்கு பின்பு கோவை என்ற பகுதி மத அடிப்படைவாதிகள் இரண்டு புறமும் அது எந்த மதமாக இருந்தாலும் மத அடிப்படைவாதிகளுடைய ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளான பின்பு ஒரு சென்சிட்டிவ் பிளேஸாக மாறிய பின்பு நடந்த அசம்பாவிதமான சூழலுக்கு பின்பு ஒரு அரசியல் கட்சியாக ஒரு சம்பவம் நடந்தால் அந்த மக்களிடம் போய் விளக்க வேண்டியதும் அவர்களிடம் போய் சமூக நல்லிணக்கம் வர இணக்கமான சூழல் வருவதற்கு தான் ஒரு அரசியல் கட்சியாக வேலை செஞ்சுருக்கேன். அதற்கு மாறாக கோமாளித்தனமாக நாங்கள் பந்து நடத்துகிறோம், யார் தொழில் செய்யாதீங்க, கடையை திறக்காதீங்கன்னா இன்றைக்கி இருக்க சூழலில் சென்னைக்கு அடுத்து வளர்ந்து வருகிற ஒரு தொழில்நகரமான கோவையில் இனிமேல் யாரும் தொழில் செய்யாதீங்க என்பது போல் கோவையை எப்போதும் தன்னுடைய வாக்குவங்கி அரசியலுக்காக பதட்டமாக வச்சுருக்க சூழலில் அண்ணாமலை போன்ற அரசியல் அனுபவம் இல்லாதவர்களுடைய செயல்பாடு மிகவும் ஒரு வெக்கக்கேடான செயல். ஏன் இப்போ இதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது? எந்த வழக்கு குறித்தும் அரசியல் கட்சிகளாகிய நாங்கள் ஒரு சந்தேகம் இருந்தால் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் ஒரு அறிக்கை விடலாம், மக்களிடம் விளக்கலாம், இல்லை கோரிக்கை வைக்கலாம். ஆனால் காவல்துறையுடைய நடவடிக்கைகளையோ இல்லை ஒன்றிய ஏஜென்சியுடைய நடவடிக்கைகளையோ நீதிமன்ற நடவடிக்கைகளையோ ஒரு பொலிட்டிக்கல் கட்சி தலையிட முடியாது. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அண்ணாமலை முதல்வர் ஏன் பேசலை, 7 நாளாக என்னாச்சுங்கிறார். 27ஆம் தேதி மாலையே சென்ட்ரல் ஏஜென்சியான என்ஐடம் அந்த வழக்கு ஒப்படைச்சாச்சு. ஒரு பேச்சுக்கு வச்சுருந்தோம்னா என்ஐடம் ஒப்படைக்கப்பட்டு 3 நாளாச்சு. இந்த 3 நாளில் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் மோடியே அந்த வழக்கு குறித்து பேசலை. இப்படி நான் கேள்வி கேட்டால் முட்டாள்தனமான வாதமாக இருக்கும். மாநில அரசு பேசலைன்னு சொல்கிறாரு, பரவாயில்ல நாங்கள் பேசாதே எல்லோரும் போட்டோம். சம்பவம் நடந்த மறுநாளே முதல்வர் இங்கிருந்து காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு நேரடியாக போச்சிருக்கிறார். நேராக போகிறாங்க, ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. வழக்குடைய தன்மையை பொறுத்து பன்னாட்டு பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பு இருக்குமோ என்கிற எண்ணத்தில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் சென்ட்ரல் ஏஜென்சி ஒப்படைக்கப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை வந்து டேக் ஓவர் பண்ணி கேஸ் நடத்துகிறாங்க. ஒப்படைக்கப்பட்டு 3 நாளாச்சு, ஏன் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் மோடி பேசலை நாங்கள் கேள்வி கேட்டால் எவ்வளோ இன்மெச்சூராக இருக்கும். அப்படி பால்வாடித்தனமான அரசியலை தான் அண்ணாமலை தொடர்ந்து இங்கே செய்து கொண்டிருக்கார். அண்ணாமலைக்கு தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்கிறதுக்கு வேறு எதுவுமே தெரியாதனால மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு அசாதாரண சூழ்நிலையில் கூட தன்னுடைய பிழைப்புக்காக அரசியல் நடத்துகிறார் என்பதை நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். அவருடைய இங்கே 10 பக்கம் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதை வாட்ஸ்அப் வாந்திம்பாங்க, அதை வதந்திகளை கூட கொண்டு வந்து இது பண்ணுறார். ஏற்கனவே அவர் வச்ச குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டப்பட்ட முபீனுங்கிற பெயரை குறிப்பிட்டு ஒன்றிய அரசு மாநில காவல்துறைக்கு இவர் ஒரு பயங்கரவாதி, இவரை கண்காணிக்க என்று கடிதம் அனுப்பியதாக சொன்னார். அதுக்கு எந்த ஆதாரத்தையும் சொல்லலை. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு அப்படிப்பட்ட கடிதம் வரலை. முபீன் யாருங்கிற கடிதத்தை இதுவரைக்கும் ஒன்றிய அரசு எங்களுக்கு சொல்லலை. நாங்கள் வாதத்துக்காக நாங்கள் தொடர்ந்து வச்சோம். ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற பயங்கரவாத அமைப்பு இந்தியா முழுக்க பயங்கரவாத செயலில் ஈடுபடுதுன்னு சொல்லி தான் யூஏபி ஆக்ட் திருத்தப்பட்டது. லா அண்ட் ஆர்டர் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தா கூட மாநில அரசுகளை பார்த்தா கூட பன்னாட்டு பயங்கரவாத தொடர்பு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பன்னாட்டு பயங்கரவாத அமைப்புகளை விசாரிப்பதற்கு ஒன்றிய ஏஜென்சியான என்ஐ போன்ற நிறுவனங்கள் வந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லி தான் மாநில அரசு இருந்த அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கூட எல்லா மாநில அரசும் ஒத்துக்கிட்டு பன்னாட்டு பயங்கரவாத அமைப்புகளை விசாரிப்பதற்கு என்ஐ என்ற ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சு. 2019லேயே என்ஐடி விசாரணைக்கு முபீன் உள்ளாயிருக்கார் என்றால்
பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இந்த மூன்று ஆண்டுகளில் என்னையே ஏன் முபின கண்காணிக்கலைங்கிற கேள்வியை நாங்கள் கேட்கலாம். ஆனால் தமிழ்நாடு காவல்துறையோ தமிழ்நாடு அரசோ அந்த கேள்வியை கேட்க விரும்பலை. ஏன்னா அந்த ஏஜென்சி மீது இன்னும் எங்கள் நம்பிக்கை உண்டு. சில விஷயங்களை வெளிப்படையாக நாட்டுடைய இறையாண்மை கருதி நாட்டுடைய பாதுகாப்பு கருதி பேச முடியாது என்பதை தான் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் கடந்து போகிறோம். ஆனால் எவ்விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் தன் சொந்த கட்சி தேவைக்காக தொடர்ந்து கோயம்புத்தூரை பதட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெங்களூருந்து வருகிற இடம்பெயர்ந்து வருகிற தொழில் நிறுவனங்கள் ஐடி செக்டர்லாம் இன்றைக்கி பெங்களூரில் ஊழல் அதிகமாக இருக்குது, லஞ்சம் அதிகமாக இருக்குது. பே சிஎம்னு கர்நாடகாவை ஆளுகிற பாஜகவுடைய சிஎம் இருக்கார், எங்களால் தொழில் நடத்த முடியாது என்று இண்டஸ்ட்ரியெல்லாம் கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு. அந்த இண்டஸ்ட்ரியில் ஐ ஆம் ப்ரூட் ஆஃப் கன்னடிகா என்று சொன்ன அண்ணாமலை மீண்டும் கர்நாடகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நீங்கள் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வராதிங்க, கோயம்புத்தூரில் வந்தால் தொழில் செய்ய முடியாது, கோயம்புத்தூர் என்பது அசாதாரணமான சூழல் உள்ளது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது யாரிடம் பணம் வாங்கிட்டு இப்படி சொல்கிறாருன்னு தெரியலை. இவருடைய செயல் அமைதியை போதிக்கதாக இருந்தால், உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக இருந்தால், சரியான தகவல் இருந்தால் அது மாநில அரசுக்கோ இல்லை அவங்க ஒன்றிய அரசுக்கோ அனுப்பியிருக்கணும். இதுவரைக்கும் இந்த வழக்கில் சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு எவிடன்ஸை ஃபர்தர் எவிடன்ஸை கொடுங்க, ஆதாரங்களை கொடுங்கன்னு வழக்கு ஒப்படைத்த மூன்று நாளாகி ஒன்றிய ஏஜென்சியான என்ஐஏ தமிழ்நாடு போலீஸ்ட்ட கேட்கல. ஒன்றிய அமைச்சரான உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு எந்த கடிதமும் எழுதலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு இந்த வழக்கில் சந்தேகம் இருக்குன்னு இருக்கலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, என்ஐஏ ஏஜென்சிக்கு இல்லை, ஆனால் கமலாலயத்துக்கும் ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் மட்டுமே இருக்கின்றது. இவருடைய உள்நோக்கம் ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணி அரசியல் செய்வது மட்டும்தான் இருக்கிறது, மக்கள் நலன் இல்லைங்கிறதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், அதுக்கான பதில் நான் சொல்ல தயாராக இருக்கேன்.